ஸ் வெ்கம் டாபிக்ஸ் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி டிப்பு 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 டிப்புன்னு போர் அடிக்கிறது இல்லை அதனால பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டோட தான் நான் வந்து வந்திருக்கேன் இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நினைக்கிறேன் அது என்ன கான்செப்ட் அப்படின்றத அப்படியே வீடியோட நடுவில் நடுவில் நான் வந்து சொல்லிடுறேன் இன்னைக்கு வழக்கம் தான் நம்ம டிப்பு என்னென்னலாம் இருக்கு எப்படி எப்படிலாம் இருக்குது இருக்கு அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் கிடையாது ப்ராடக்ட் நம்பர் ஒன் இதை வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு தான் பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் இருக்க ஒரு ஆர்கனைசரை நம்ம அப்படியே ரீமேக் பண்ண போகிறோம் படத்தை எப்படி ரீமேக் பண்ணுவாங்க அது மாதிரி ரீமேக் பண்ண போகிறோம் அதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹைட் சிக் பிஸ்கெட்டில் வர ரெண்டு டப்பா எடுத்திருக்கேன் இதுக்கு நீங்கள் ஊதுபத்தி டப்பா எடுத்துக்கலாம் இல்லை கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேலண்டர் அட்டை கூட எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஒல்லியாக இருக்க பசங்கள் எல்லாத்தையும் குண்டாக சாப்பாடு போட்டு ஆக்க போகிறோம் சாப்பாடுக்கு பதிலாக அந்த மாதிரி நியூஸ் பேப்பரை உள்ளே வச்சு திணிச்சிங்க அப்படின்னா ஒல்லியாக இருக்க பசங்க எல்லாம் நல்லா புசு புசுன்னு ஆகிடுவாங்க அது அதுக்காக தான் அப்புறம் வழக்கம் போல் சிலவட்டை போட்டு இந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கோங்க ரெண்டையுமே இந்த மாதிரி ஒட்டி முடிச்சாச்சு கொஞ்சம் கலர்ஃபுல்லா வேணும்ல அதனால மேலே வந்து கிஃப்ட் பேப்பரை போட்டு ஃபுல்லா வந்து கவர் பண்ணிடலாம் கார் பண்ணி ட்ரெஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுருங்க இப்போ அதை கட்டுறதுக்கு ஒரு கயிறு வேணும்ல அந்த கயிறு கூட நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துக்கலாம் எப்போதுமே எல்லார் வீட்லேயுமே அந்த எலாஸ்டிக் போன லெகின்ஸ் பேண்ட்டு கண்டிப்பாக இருக்கும் அந்த பேண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு அந்த காலை மட்டும் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சரசரன்னு கிழிச்சிங்க அப்படின்னா அழகாக அதுவாக சுருண்டு வந்துடும் நம்ம போய் வெளியில் போய் கயிறெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு எந்த அவசியமே இருக்காது இப்போ அந்த மாதிரி நாலு வேணும் உங்கள் ஸ்ட்ரென்த்து எல்லாத்தையும் அதில் காட்டி நல்லா நீள நீளமாக இழுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி நாலு இது கயிறு வந்து நமக்கு கிடச்சிடும் இப்போ நம்ம கலர் பண்ணி வச்சுருக்கோம்ல ட்ரெஸ் போட்டு அந்த பாக்ஸில் நாலு கார்னர்லேயும் இந்த மாதிரி கயிறை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு பீட்ஸ் போட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க பீட்ஸ் ஆப்ஷனல் பீட்ஸ் உங்கள் கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் முடிச்சு எப்படி போடுவீங்களோ அதே மாதிரியே போட்டுக்கலாம் பீட்ஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கமேன்னு தோணுச்சு அதனால் நான் வந்து பீட்ஸ் போட்டுட்டு முடிச்சு போட்டுக்கிறேன் இப்போ நாலு முடிச்சையும் போட்டு எடுத்தாச்சா இப்போது மேல் பக்கம் வாங்க மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நழுவாமல் இருக்கணும்ல அதனால் மேலேயும் அந்த இடத்துல வந்துட்டு நல்லா டைட்டாக வந்து ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க சேம் இதே மாதிரியே நாலு சைடும் போட்டுக்கோங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் வெறுமனை கயிறு இருந்தால் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்தது அப்புறம் அது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி முடிச்சு முடிச்சியாக நாலு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க இப்போ போட்டாச்சா சேம் நாலு கயிறுக்கும் அதே மாதிரி தான் நாலு பக்கமும் நாலுது வந்து போட்டு முடித்தாச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சிச்சா அடுத்தது செகண்ட் லேயருக்கும் சேம் அதே மாதிரியே நாலு கார்னர்லேயும் ஓட்ட போட்டு அந்த மேலே இருக்க நூலை வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம் இன்சர்ட் பண்ணி எடுத்து அதே மாதிரி முடிச்சியும் போட்டுக்கோங்க நூறாமல் இருக்கிறதுக்காக இப்போது அந்த நாலு கயிறையும் இந்த மாதிரி நல்லா நிற்க வச்சுக்கோங்க பேலன்ஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு நாளையும் சேர்த்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ ஒரு மெட்டல் பேங்கில் எடுத்துகிட்டு அதை அந்த இடத்துல வச்சு மீதி இருக்க கயிறை வச்சு நாட் போட்டுவிட்டு எக்ஸஸ்ஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் வந்து ரெடி ஆகிடும் இப்போது நம்மளோட கான்செப்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இனிமேல் இந்த மாதிரி ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் வர்சஸ் ஜீரோ காஸ்ட் ஆர்கனைசர் அப்படின்னு போடலான்னு இருக்கேன் ஆன்லைனில் கிடைக்கிற பொருளை நம்ம வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் வந்து இனிமேல் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் உங்களுக்கு என்ன ஆன்லைன் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அதை நான் ஃபோட்டோ எடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வச்சிருந்திங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதை பார்த்து நான் அப்படியே காப்பி பண்ணிடுவேன் நம்ம முன்னாடி பார்த்ததோட ஆன்லைன் ரேட் த்ரீ டென் ருபீஸ் பட் நம்ம வீட்டில் ஜீரோ காஸ்ட்டில் செஞ்சிருக்கோம் இப்போ ப்ராடக்ட் நம்பர் டூ பார்க்கலாமா இதுக்கு நான் எடுத்துக்கிறது ஒரு ஊர்கா டப்பா தான் நான் எடுத்திருக்கேன் அந்த ஊருகா டப்பாவில் இருக்கிற மேல இருக்கிற ஸ்கின்னை வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சி தான் எடுத்தேன் அடுத்ததாக அந்த மூடி இருக்குல்ல அந்த மூடியில் அந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமாக லைட்டாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக போட்டுடக்கூடாது இந்த பானிபூரிலாம் சாப்பிட்டோன்னா ஸ்பூன் கொடுப்பாங்கல்ல அந்த ஸ்பூனை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ எடுத்துகிட்டு நான் எவ்வளோ டைட்டாக இன்சர்ட் பண்ணுறேன்னு தெரியும் லூஸாக போட்டுறக்கூடாது இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து மொட்டையாக விட்டால் நல்லா இருக்காதுல்ல நம்ம தான் ஆன்லைன் மோகத்தில் இருக்கோம்ல அப்போ அதனால் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் பாட்டிலோட மூடி எடுத்துக்கோங்க அந்த மூடியில் அந்த மாதிரி க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம கடையில் வாங்கின அந்த ஜார் மாதிரியே தான் இருக்கும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சிட்டா இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதை ரீசெண்டாக இப்போ கூட நம்மளோட சகோதரிகள் யாரோ வந்து கேட்டிருந்தாங்க ஆன்லைனில் இருக்க ஆயில் டிஸ்பென்சர் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ இதில் வந்து சால்ட் வந்து ஃபில் பண்ணிவிட்டேன் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் சால் சால்ட்டு சுகர் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்பூனோட வந்துடும் நமக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து உப்பை போட்டுக்கலாம் நாயக்கண்டா கள்ளக்கானோம் கல்லக்கண்டா நாயக்கானோன்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி தான் எவ்வளோ ஸ்பூன் வாங்கி வச்சாலும் நம்ம தேடுறப்ப தான் அந்த ஸ்பூன் வந்து இருக்காது அது மாதிரி தான் அந்த இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் ஆன்லைனில் அந்த மாதிரி நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதை நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுக்கலாம் இப்போது இது ஆன்லைனில் எப்படி இருக்குது நம்ம வீட்டில் செஞ்சது எப்படி இருக்குது அதோட ரேட்டும் பார்த்துடலாமா இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ப்ராடக்ட் நம்பர் த்ரீ அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்துடலாம் இது மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் தான் இருந்தாலும் புதுசாக நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்களுக்காக தான் ஒரு ஹேங்கர் வந்து எடுத்திருக்கேன் தான் மெட்டல் பேங்கில் எடுத்துக்கோங்க கண்ணாடி பேங்குளோ இல்லை ஸ்டீல் பேங்கிள் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் மெட்டல் கூட கிடையாது இப்போ அதை எடுத்துகிட்டு மாதிரி ஒரு ஆறு வலையில் வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு நூலை போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க எந்த அளவுக்கு உங்களால் டைட்டாக கட்ட முடியுமோ அந்தளவுக்கு வந்து கட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத சேர்த்து கட்டிக்கலாம் கட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஆன்லைனில் ஒரு இதை பார்த்துட்டு ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது வாங்க முடியாது வீட்டில் செய்ய முடியுமா அப்படின்னு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கீழே கரெக்டான நேமில் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம ஷால் ஆர்கனைசர் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு இந்த லேயர் இந்த லேயர் ரெண்டுமே வந்து கட்டிட்டேன் உங்களுக்கு இன்னும் நிறையா ஷால் வச்சுருந்தீங்க அப்படின்னா அடுத்த லேயர் பேங்கிள் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப வசதியாக இருக்கும் இதை உங்களோட பீரோவோட அந்த கதவில் ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து மாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஜன்னலில் கூட மாட்டிக்கலாம் இது இதோட ஆன்லைன் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ரெண்டு லேயரில் கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் நம்பர் ஃபோர் அடுத்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு மூணு கார்ட்போர்ட் சைஸ் அட்டை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்திருக்கேன் இதோட சைஸ் வந்து சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் அந்த சைஸில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ எடுத்தாச்சா எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உள்ளக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்ச ஸ்கொயரை அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ப்ரெட் ஆம்லேட்லாம் போடுவோம்ல நடுவில் கதவு வச்ச ப்ரெட் ஆம்லேட்டு அந்த மாதிரி தான் அதே ப்ரொசீஜர் தான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இது மேலே ஒரு கலர் பேப்பர் போட்டு ஒட்ட போகிறோம் நான் வந்து ப்ரவுன் கலர் பேப்பர் தான் போட்டு ஒட்டியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபெஃபிபோன் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம வந்து அதை அப்படியே வந்து க்ளூப் போட்டு ஒட்டிடலாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நடுவில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி கதவை திறக்கிற மாதிரி நாலு பக்கமும் கதவை வந்து திறந்து விட்டுட்டு அந்தந்த பக்கம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு இப்படி டேன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கிடச்சிடும் ப்ரௌன் கலர் தான் ஒட்டணும்னு கிடையாது நீங்கள் என்ன கலர் பேப்பர் வச்சுருக்கீங்களோ அந்த கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே அதை பின் பக்கமாக குப்பரை கவுத்து போட்டு இந்த மாதிரி ஃபெஃபி பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு த்ரெட்டு சனலு நூல் எது வேணாலும் ஒட்டிக்கலாம் நான் வந்து சாட்டன் ரிபன் ஓட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால சாட்டன் ரிப்பன் வந்து ஒட்டியிருக்கேன் இதே இதை நீங்கள் அந்த லெகின்ஸ் பேண்ட்டில் கிழிச்சோம்ல அந்த கயிறு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அது ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சாச்சு இப்போ வந்து பேக் சைடு திருப்பிட்டு மேலே வந்து நாட் போட்டுக்கோங்க இப்போ அதை வந்து ஹேங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேம் பால் ஹேங்கிங் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க இதில் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆன்லைன் வர்சஸ் ஜீரோ காஸ்ட் பார்த்துடலாமா இதோடய ஆன்லைன் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் ரூபீஸ் ப்ராடக்ட் நம்பர் ஃபைவ் அடுத்த ப்ராடக்ட் வந்து ஒரு மிக்சி கவர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் எடுத்துக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங் பேக் தான் எடுத்திருக்கேன் சைடில் இந்த மாதிரி கட்டையாக வரும்ல அந்த மாதிரி பேக்காக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதில் தேவையில்லாத போர்ஷன்ஸ் என்னவோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாமா இந்த காது போர்ஷன் ஒன்று நமக்கு தேவை ஒன்று தேவை அதனால் அதை ஒன்று மட்டும் வச்சுக்கலாம் மீதியை வந்து தூக்கி போட்டுடலாம் அடுத்ததா இப்போ இந்த சைடு இருக்குல்ல அந்த சைடு எடுத்துக்கோங்க சைடு எடுத்துகிட்டு ஒரு நாலு விரல் இன்ச் ஆர்வ குளாரில் கையால் கிழிச்சுன்னா அது மாதிரி தயவுசெய்து நீங்களும் பண்ணிடாதீங்க நாலு இன்ச் அளவு நாலு விரல் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க ஸ்கொயர் ஷேப்பில் இப்போ கட் பண்ணி முடித்தாச்சு அடுத்தது சேம் அதே மாதிரி அந்த சைடும் நாலு விரல் நீளத்துக்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ இதுதான் நம்மளோட மிக்சி பட்டர்ஃப்ளை கிராண்ட் ப்ளஸ் இந்த மிக்சிக்கு தான் இப்போ வந்து ட்ரெஸ் போட போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கிளாத்தை வந்து அப்படியே போட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சூப்பரான மிக்சி கவர் வந்து ரெடி ஆகிடும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இதோட ஃப்ரண்ட்டு போர்ஷன் இது இதோடய சைடு போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா சைட் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும் இதை நீங்கள் கட்டப்பையில் கூட செய்யலாம் பட் அது ரொம்ப பெருசாக இருக்கும் பேக் சைட் போர்ஷனில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து அந்த ஒயர் போகிறதுக்கும் முன்னாடி கட் பண்ணது வந்து அந்த பட்டனுக்கும் நமக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும் ஸோ கியூட் அண்ட் சிம்பிள் மிக்ஸி கவர் வந்து ரெடி ஆகிடும் இப்போ அந்த கதை கைச்சு சாரி காது கட் பண்ணல அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து கொண்ட மாதிரி வச்சுருக்கேன் இதை வந்து சேம் ஸ்டாப்லர் பின் தான் நான் வந்து போட்டிருக்கேன் இந்த பக்கம் ஒரு ஸ்டாப்லர் பின் அந்த பக்கம் ஒரு ஸ்டேப்லர் பின் போட்டிருக்கேன் அது அப்படியே அலை அலேக்கா கையை பிடிச்சி தூக்குனீங்க அப்படின்னா நம்மளோட ஹேண்டில் வச்ச மிக்ஸி கவர் ரெடி ஆகிடும் அது சாதா மிக்ஸி கவர் இது ஹேண்டில் வச்ச மிக்ஸி கவர் உங்களோட சாய்ஸ் தான் ஹேண்டில் வேணுமா வேணாமா நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ ஆன்லைன் வெர்ஸஸ் ஜீரோ காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதோட ஆன்லைன் ரேட் வந்து டூ டுவெண்ட்டி வந்து வருது இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை கண்டினியூ பண்ணலாமா ஃப்ரைடே ஃப்ரைடே அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் ஜஸ்ட்டு ஒரு ஓகே அப்படின்னு போட்டிங்கன்னா நான் அப்படியே கவிர்னு பிடிச்சிட்டு ஃப்ரைடே ஃப்ரைடே அப்லோட் பண்ணுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்